நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி ஸ்ரைன் போர்டு சில்வர் ஜூப்ளி 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் நாணயம். இந்த நாணயத்தினுடைய அரிய தன்மை என்ன, விலை மதிப்பு என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாணயங்களை பற்றி நீங்கள் முதன் முதலாக எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா யூடியூப்பில் வந்து ரொம்ப அதிகமான வீடியோக்கள் வந்து இந்த நாணயத்தை பற்றி தான் போடப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் இந்த 2021 June 22 கூட பாலிமர் நியூஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் வந்து இந்த நாணயம் ரொம்ப அரிய நாணயம், இந்த நாணயத்தை மட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் நிறையா போச்சு. உங்களில் பெரும்பாலானவங்க அந்த வீடியோவை பார்த்து வந்திருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாணயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் மன்னர் மன்னன். நான் நாணயவியல் ஆய்வாளராக கடந்த 20 ஆண்டுகளாக இருக்கிறேன். நாணயங்கள் பற்றி பணத்தின் பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நான் எழுதினேன். அது விகடன் பதிப்பகத்தின் மூலமாக வெளில வந்து 2000 காப்பிக்கு மேலே வித்திருக்குது. தொழில் முறையாக நான் நிறைய பேருக்கு நாணயவியல் தொடர்பான ஆலோசனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ரொம்ப அதிகமான சர்ச்சைகளை உருவாக்கின நாணயம், அதிகமான செய்திகளுக்கு காரணமாக இருந்த நாணயம் அப்படின்னு இந்த ஸ்ரீமாதா வைஷ்ணவோ தேவி ஸ்ரைன் போர்டு நாணயத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஆனால் கடந்த 2017-18 ஆண்டுலேயே இதை பற்றி நிறைய காணொலிகள் வந்தது. அப்போ நான் வந்து நாணயவியல் சங்கத்தையும் நடத்திக்கிட்டு இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் 10-20 பேருக்கு வந்து நான் அந்த நாணயத்தை பற்றி விளக்கக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டது. பயிற்றுப்படைப்பகம்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த நாணயங்களில் இந்த ஸ்ரீமாதா வைஷ்ணவோ தேவி நாணயமும் ஒன்று. இதனால் நான் 2019 ஆண்டிலேயே இது என்ன நாணயம், இதுக்கு விலை மதிப்பு என்ன, இது சம்மந்தப்பட்ட செய்திகள் எப்படி பரவிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப விரிவாக ஒரு காணொலியை வெளியிட்டேன். அந்த காணொலி வெளியான பிறகு தான் இது சம்மந்தமாக எனக்கு வந்து நிறைய தொலைபேசிகள் வர்றதெல்லாம் குறைய ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் நின்னது. ஆனால் அதுக்கு பின்னாடி கூட நிறைய சின்ன சின்ன யூடியூப் சேனல் வந்து ஸ்ரீமாதா வைஷ்ணவி நாணயம் உங்ககிட்ட இருக்குதா, இது வந்து 5 லட்சத்துக்கு போகுது, 50 லட்சத்துக்கு போகுது, 75 லட்சத்துக்கு போகுது, 1 கோடி ரூபாய்க்கு போகுதுன்னு கூட வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்படி வீடியோக்களை வெளியிட்ட எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன யூடியூப் சேனலில் தான் வந்திருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு நியூஸ் சேனல் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் நாணயம் 10 லட்ச ரூபாய்க்கு போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியிட்டதை இந்திய வரலாறுலேயே முதல் தடவையாக நான் இப்போ தான் பார்க்குறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பாலிமர் நியூஸ் சேனல். நான் அவ்வளோதான் இந்த இடத்துல பற்றி சொல்ல முடியும். இதற்கு அடுத்து இந்த ஈமுக்கோழி வளர்க்குறது எப்படி, அல்லது இந்த 2 தலை இருக்கிற பாம்பு இருக்கு இல்லைங்களா, அது என்ன விலைக்கு போகுது, இரிடியம் கலசத்தினுடைய விலை என்ன, இந்த மாதிரி செய்திகளை கூட பாலிமர் நியூஸ் போடலாம், அப்படி தான் போட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 30 நாட்களுக்குள்ள அரிய நாணயங்கள், அரிய பணத்தாள்கள், இதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கே போக வேணாம், இதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பணக்காரங்க அப்படின்னு பாலிமர் வெளியிடக்கூடிய 4வது செய்தி இது. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் நோட்டோட விலை 45,000 ரூபாய், 5 ரூபாய் நோட்டோட விலை 30,000 ரூபாய், இந்த 2 ரூபாய் நாணயம் உங்ககிட்ட இருந்தால் 5 லட்ச ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு படிப்படியாக முன்னேறி இப்போ ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் நாணயம் உங்ககிட்ட இருந்தால் 10 லட்ச ரூபாய்க்கு போகுங்கிற அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு செய்தியையும் பார்க்குறப்ப ஏதோ ஒரு திகில் படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இந்த செய்திகள் எதுலேயுமே அந்த நாணயத்துக்கு ஏன் அவ்வளவு விலை மதிப்பு, அந்த நாணயத்தை அவ்வளவு விலை கொடுத்து யார் வாங்கினாங்க, அந்த நாணயத்தை அதிகமான விலைக்கு விற்று லாபம் அடைஞ்ச அந்த புண்ணியவன் யாருங்கிற எந்த செய்தியுமே இருக்காது. மொட்டையாக இப்படி ஒரு நாணயம் இருக்குது இவ்வளோ விலைக்கு போகும், அப்படி ஒரு பணத்தால் இருக்குது அவ்வளோ விலைக்கு போகும்னு மட்டும்தான் இந்த செய்திகள் எல்லாமே ரொம்ப சுருக்கமாக இருக்கும். இந்த ஒவ்வொரு செய்தியும் மக்கள் கிட்டக்க ரொம்ப அதிகமாக பரவி இருக்குது. இந்த செய்திகளோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மக்கள் எங்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் இந்த செய்திகளோட உண்மைத்தன்மை என்னங்கிறத பற்றி நம்ம விரிவாக நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். அந்த காணொலிகளோட பட்டியலை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பணம் அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட அறிவு வேணும், மோசடிகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த காணொலிகளை ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ நாம் இந்த குறிப்பிட்ட ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி ஸ்ரைன் போர்டு சில்வர் ஜூப்ளி நாணயத்துக்கு வருவோம். இந்த நாணயம் பார்த்தீங்க அப்படின்னா 2012 ஆண்டில் ஸ்ரீமாதா வைஷ்ணவோ தேவி ஸ்ரைன் போர்டு அப்படிங்கிற ஒரு கோவில் வாரியத்தினுடைய வெள்ளி விழாவுக்காக வெளியிடப்பட்ட நாணயம். இந்த நாணயம் சம்மந்தப்பட்ட அறிவிப்பு வந்தப்பயே சர்ச்சையும் ஆரம்பிச்சுட்டு இந்த நாணயம் வெளியானப்பயே இந்த நாணயத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சுதந்திர இந்தியாவோட நாணயங்களில் எந்த ஒரு கடவுள் உருவமும் இடம்பெற்றதில்லை.
இந்த நாணயத்தில் தான் முதன்முறையாக ஒரு பெண் தெய்வத்தோட உருவம் இடம்பெற்றது. இதை நான் தப்புன்னு சொல்கிறதுக்கு காரணம் மத ரீதியான காரணங்கள் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விரும்புகிற கடவுளை வழிபடக்கூடிய எல்லா சுதந்திரமுமே இருக்குது, அதை நம்ம மதிக்கணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இந்த நாணயம் வந்து முதன் முதலாக வெளில வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மன் உருவம் பொறிச்ச நாணயம் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் இந்த காசை வாங்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு பூஜை அறையில் வச்சாங்க, கல்லாப்பெட்டியில் போட்டாங்க, சூட்கேஸ்குள்ளே போட்டாங்க, பீரோவில் போட்டாங்க. இதன் காரணமாக 2012 இந்த நாணயம் வெளியில் வந்தப்போ இந்த நாணயம் புழங்காமல் நிறைய இடங்களில் முடங்க ஆரம்பிச்சிச்சு. இதை அப்போ இருந்த நிறைய நாணய வியாபாரிகள்லாம் பார்த்தாங்க. ஓ, பொதுமக்கள் வந்து இதில் இருக்கிற அம்மனை பார்த்துட்டு இவங்க இந்த காசை செலவு பண்ண வேணாம் வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனால் இந்த நாணயத்தை நாமளும் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எதிர்காலத்தில் இதோட விலை நல்லா ஏறும், நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால் பெரிய பெரிய வியாபாரிங்க 1,000 காசு, 2,000 காசு, 3,000 காசு அப்படின்னு வாங்கி வச்சுக்க ஆரம்பித்தாங்க. 2012 இந்த நாணயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கே வரல, ரொம்ப அரிதாக இருந்தது. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா காசு வந்து 50 ரூபா கொடுத்தா அப்போ வாங்கினேன், ஏன்னா அன்றைக்கி காசே வரல. இப்படி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. 2013 இந்த மாதிரி மக்கள்லாம் காசை வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்திய அரசாங்கத்துக்கு தெரிய வந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னும் 2 நாணய சாலைகளில் கூடுதலாக அந்த நாணயங்களை அச்சடித்தாங்க. ஏற்கனவே வந்து நொய்டாவில் மட்டும்தான் அச்சடிச்சிருந்தாங்க, இந்த முறை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயும் மும்பையிலையும் இந்த நாணயத்தை அச்சடித்தாங்க. அச்சடித்து 2013 ஏற்கனவே அச்சடித்தது மாதிரி இன்னொரு மடங்குக்கும் அதிகமான நாணயங்களை அவங்க புழக்கத்தில் விட்டாங்க. இந்த நாணயங்கள் மொத்தம் எவ்வளவு அச்சிடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2012 நொய்டா அச்சகத்தில் வைஷ்ணவ தேவி 5 ரூபாய் நாணயம் 9,59,48,000 நாணயங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டது. அதே ஆண்டில் வைஷ்ணவ தேவி 10 ரூபாய் நாணயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6,95,06,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இந்த 2 நாணயங்களும் சேர்த்து 16,54,54,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. அடுத்து வந்த 2013 நம்ம பார்த்தோம்னா 5 ரூபாய் நாணயம் மும்பை நாணய சாலையில் 1,71,62,280 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. அதே 5 ரூபாய் நாணயம் ஹைதராபாத் நாணய சாலையில் 9,94,00,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. 10 ரூபாய் நாணயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மும்பை நாணய சாலையில் 10 ரூபாய் நாணயங்கள் மொத்தம் 3,53,48,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. ஹைதராபாத் நாணய சாலையில் 3,18,94,000 நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது. ஆக மொத்தம் 2 ஆண்டுகளில் 2012, 2013 2 ஆண்டுகளில் மட்டும் இந்த நாணயங்கள் மொத்தமாக 35 கோடி நாணயங்கள் இந்தியாவில் அச்சடிக்கப்பட்டு இருக்கு. இப்படி இந்திய அரசாங்கம் நிறைய வைஷ்ணவ தேவி நாணயங்கள் அச்சடித்து பொதுமக்கள் கிட்ட புழக்கத்துக்கு விட்டப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நாணயங்களோட விலை வந்து ரொம்ப அதிகரிக்கும்னு நினச்சி இதை பதுக்கி வச்சவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. வைஷ்ணவ தேவி நாணயங்களுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கின வியாபாரிங்கள்லாம் இந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் இந்த வியாபாரிங்க சொன்னதை நம்பி அந்த 5 ரூபாய் காசையும் 10 ரூபாய் காசையும் ஏற்கனவே நல்ல விலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய சேகரிப்பாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களும் வந்து எனக்கு நீங்கள் அதிகமான விலைக்கு கொடுத்துட்டீங்க, இந்த காசு வந்து அரிதாக மாறும்னு நீங்கள் சொன்னீங்க, அப்படி ஆகவே இல்லை, என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ஆக மொத்தம் இவங்க ஏற்கனவே யார்கிட்ட விற்றாங்களோ அந்த வாடிக்கையாளர்களும் பிரச்சனை பண்ணுறாங்க. அதே சமயம் கையில் இருக்கக்கூடிய நாணயங்களையும் விற்கிறதுக்கு வழி தெரியல. இந்த சூழ்நிலையில் தான் 2017 இந்த நாணயம் வச்சுருந்தா அதிர்ஷ்டம், இந்த நாணயம் வச்சுருந்தா நீங்கள் பணக்காரங்களாகிடுவீங்க, இந்த நாணயம் வந்து 75 லட்சத்துக்கு போகுது, இந்த நாணயம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்னு நிறைய புரளிகளை இந்த நாணய விற்பனையாளர்கள் பொதுவெளியில் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமாக வட இந்திய ஊடகங்களில் தான் இந்த புரளிகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக 2017 கொடி கட்டி பறந்தது, எல்லா மக்களும் இந்த காசு எங்கே இருக்குன்னு அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. வட இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாகி இந்த காசுக்கு வந்து எந்த மதிப்புமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டப்போ இப்போ இந்த புரளி புதுசாக தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கு. ஒரு காசுக்கு அதிகமாக விலை மதிப்பு கிடைக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் 2 விஷயத்தை பார்க்கணும். முதல் விஷயம், இவ்வளவு விலை மதிப்பு கொடுத்து யாராவது இந்த காசை வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த அதிகமாக இருக்கக்கூடிய விலை மதிப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது. இந்த வைஷ்ணவ தேவி நாணயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக அது எவ்வளோ விலைக்கு தாங்க விற்றுருக்குது, யார் தாங்க வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஒரு நாணயத்தை இந்திய அரசாங்கம் வந்து ஒரு சிறப்பு காரணத்துக்காக வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த நாணயத்துக்கு வந்து ப்ரூஃப் செட்டு, யூஎன்சி செட்டு, விஐபி செட்டுன்னு ஒன்று போடுவாங்க.
அந்த விஐபி செட் அப்படிங்கிறது தான் இந்த நாணய வெளியீட்டிலேயே ரொம்ப உச்சபட்சம். விஐபி செட்டுக்கு மேலே எந்த நாணயத்துக்கும் விலையே கிடைக்காது, அந்த மாதிரி இருக்கும் விஐபி செட்டுங்கிறது. அந்த நாணயத்தினுடைய 25 ரூபாய் நாணயம் இருக்கு இல்லைங்களா, அது அந்த விஐபி செட்டில் தான் இருக்கும். 10 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம்லாம் நல்ல தரமாக அச்சடித்து வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலே எந்த நாணய சாலையில் அந்த விஐபி செட்டை அடித்தாங்களோ அந்த நாணய சாலைக்கான குறியீட்டு நாணயமும் அந்த விஐபி செட்டில் இருக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு விஐபி செட்டு இந்த வைஷ்ணவ தேவி நாணயத்துக்காக விடப்பட்டது. அது ஒரு நாணய ஏலத்தில் வந்து விற்பனைக்கு போச்சு. அப்போ அதுக்கு வந்து அவங்க 15,000 ரூபாய் விலை மதிப்பு வச்சுருந்தாங்க. அதிகபட்சம் 17,000 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு கணிச்சிருந்தாங்க. அந்த விஐபி செட்டு, அதாவது இந்த வைஷ்ணவ தேவி நாணயத்தில் உச்சபட்ச தரமாக இருக்கக்கூடிய அந்த விஐபி செட்டு, கடைசியில் அந்த ஏலத்தில் வெறும் 15,000 ரூபாய்க்கு தான் போச்சு. அதே மாதிரி வைஷ்ணவ தேவி நாணயங்களில் இந்த 10 ரூபாய் நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காசில் வந்து எரர் வந்துருந்தது, அதாவது பிழையான நாணயம். இப்போ நம்ம அந்த காசு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பின்பக்கம் வந்து சரியாக இருக்கணும், ஆனால் இதில் பின்பக்கம் சரியாக இல்லை, தலைகீழாக இருந்தது. இப்படி எரர் இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாய் நாணயம் வந்து ஒரு நாணய ஏலத்தில் 3,000-4,000 போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அந்த காசு ஒரு 3,000 ரூபா போனது. இந்த காசு தான் வைஷ்ணவ தேவி நாணயங்களில் நாணய ஏலத்தில் விலை போன ஒரே நாணயம். இது இல்லாமல் சாதாரண நாணயங்கள் எதையுமே நாணய ஏலத்தில் யாருமே கொண்டு போனதும் இல்லை, நாணய ஏலத்தில் யாரும் வாங்கினதும் இல்லை. எந்த வெப்சைட்லேயும் எந்த .com இந்த காசு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேலே விலை போனதும் இல்லை. ஏன்னா ஒரு காசு வந்து ஒரு 10 காசு, 20 காசு, 50 காசு, 100 காசு இருக்குன்னா நாணய சேகரிப்பாளர்கள் அதிகமாக காசு கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காசு 35 கோடி காசு அடிச்சிருக்காங்க. இந்திய மக்களுக்கு இந்த காசை நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 4 பேருக்கும் ஒரு காசு அப்படின்னு பிரித்து கொடுக்கலாம். அவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் அச்சடிக்கப்பட்ட ஒரு நாணயம் இது. இந்த நாணயத்துக்கு இவ்வளவு விலை மதிப்பு யாராவது ஒரு பைத்தியக்காரன் கொடுப்பானா? யாராவது வந்து இந்த காசுக்கு 100 ரூபாய் தர்றேன், இதுதான் என் ஃபோன் நம்பர்னு மட்டும் போட்டாங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் நாளைக்கு காலையில் 10 லட்சம் பேர் நிற்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டக்கும் இந்த காசு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காசை ஏன் அரிதுன்னு போடுறாங்கன்னா ரெண்டு காரணம். ஒன்று, இந்த காசை ஏற்கனவே பதுக்கி வச்சுருக்காங்கல்ல, அவங்க கிட்டக்கு யாராவது இந்த காசை போய் வாங்கணும். இப்போ நியூஸை பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்குவீங்க, அதுக்காக ஒன்று. ரெண்டாவது, இந்த காசை விற்கிறதுக்காக வந்து உங்க ஒரு வழி சொல்கிறாங்க. என்னென்னா இப்படி ஒரு நாணயம் உங்கள் கிட்டக்கு இருந்தால் நீங்கள் என்கிட்டலாம் கொடுக்காதீங்க, நல்லா வாங்க மாட்டேன், நல்லா புத்திசாலி, நீங்கள் ஏதாவது ஒரு .com போய் இந்த காசு என்கிட்டக்கு இருக்குன்னு விளம்பரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் .com போயிட்டு இந்த காசு என்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதே ஃப்ரீயாக விளம்பரம் பண்ணிக்க சொல்லுவாங்க. பெரும்பாலும் .com 6 மாதத்துக்கு 600 ரூபாய், 1 வருஷத்துக்கு 1,200 ரூபான்னு கட்டணம் வசூலிக்கிறாங்க. இந்த ஒரு காசை விற்கிறதுக்காக நீங்கள் 600 ரூபாயிலேருந்து 1,200 ரூபாய் செலவு பண்ணி அந்த .com நீங்கள் வந்து ஒரு செல்லராக போய் இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோ, பேக்கில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃபோட்டோ போட்டுட்டு எவனாவது ஒரு இழிச்சவாய் பிறந்து வந்து வாங்குவான் அப்படின்னு வெயிட் பண்ணணும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கரம் உச்சத்தில் இருக்குது, அல்லது கடவுளே உங்களுக்கு அருள் பாலிச்சிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்ததுன்னா யாராவது ஒருத்தவங்க பிறந்து வந்து இந்த காசை வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த காசு அவ்வளவு அதிக விலைக்கு போகிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காது. ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி நாணயம் நிறைய விலைக்கு போச்சு அப்படிங்கிறது ஒரு புரளி. இன்றைக்கும் அதுக்கு நிறைய விலை கிடையாது, நாளைக்கும் அதுக்கு நிறைய விலை கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. செய்தி தொலைக்காட்சி அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதோட மிக முக்கியமான வேலை அன்னைக்கு அப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிறது தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்தி தொலைக்காட்சிங்க 2017 வந்த பொருளி, 2018 வந்த பொருளி, 2019 குழி தோண்டி புதைச்சி புல்லு முளைச்ச பொருளிலாம் தோண்டி எடுத்துருந்து மக்கள்கிட்ட நீங்கள் செய்தி மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து யூடியூப்ல நிறைய வியூ தேவைப்படுது, பாவம் என்ன பஞ்சத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரில. ஆனால் அதுக்காக பொதுமக்களை வந்து இப்படி பைத்தியக்காரங்க மாதிரி ரோட்டில் அலைய விடுறது வந்து எனக்கு சரி அப்படின்னு படலை. இதுக்கு மேலே நான் அதில் எதுவும் சொல்கிறதுக்கும் விரும்பலை. மக்களே, நீங்கள் வந்து இந்த பொருளியெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அரிய நாணயங்களை பற்றியோ பணத்தாளை பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பயிற்று படைப்பகத்திலே நான் வந்து ஒரு 50-க்கும் மேற்பட்ட காணொலிக்கு போட்டிருக்கேன். உண்மையிலேயே 2 கோடி ரூபாய் விலைக்கு போகிற நாணயம் இருக்குது, அது எது? உண்மையிலே 6 கோடி ரூபாய்க்கு விலையில், அது ஆக்ஷனில் விற்கப்பட்ட நாணயம் கூட இந்தியாவில் இருக்குது. அது எந்த காசு, அதனுடைய விலை மதிப்புக்கு என்ன காரணம், எந்த நாணய ஏலத்தில் எவ்வளவுக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிற முழு செய்திகளோடு நாங்கள் காணொலிகள் வெளியிடுறோம். எங்களை மாதிரி நாணய சேகரிப்பாளர்கள், நாணய சேகரிப்பு சங்கங்கள் இவங்களெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு நம்பலாம். அதை விட்டுட்டு புதுசாக ஒருத்தவங்க வந்து இது அவ்வளோ போகுது, அது அவ்வளோ போகுது, நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஏலம் விடுங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அதன் மூலமாக உங்களுடைய நேரம் ஒரு பக்கம் வீணாக போகுது. அது இல்லாமல் பொதுமக்களுக்கு வந்து எங்களுடைய எண் நிறையா பேருக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் நாணய சேகரிப்பாளர்கள் சங்கம் வச்சுருக்கோன்ட்டு
ஒவ்வொரு நாளும் 10 பேர் 20 பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப அவசரங்க, கையில் காசு இல்லை, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் இருக்குது, ஒரு 10,000 போகுமா, நான் வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறேன், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து கார்பரேட் கிடையாது, அடுத்தனுடைய கண்ணீரை வந்து சேகரித்து கோப்பையில் குடித்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து சாமானிய மனுஷங்க. இதை கேட்குறதுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இல்லைனா வந்து இதெல்லாம் பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற தேவை வந்து எங்களுக்கு இல்லை. இது வந்து ஒரு தனிநபர் பொழுதுபோக்கு. எங்களை மாதிரி நாணயம் சேகரிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஒன்றா சேருவோம், அதை பற்றி பேசிப்போம். இந்த பொழுதுபோக்கை பற்றின எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் இதையும் ஒரு மோசடியாக மாற்றுறதுக்கு ஊடகங்கள் வந்து துணை போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான செயல். இதை ஊடகங்கள் வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கணும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.